புதுச்சேரி மக்கள் இயக்கத்தின் சார்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி நடைபெறுகின்ற இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கும் அவர்களே, வரவேற்பு வேண்டிய மரியாதைக்குரிய ரவி சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் சங்கரன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, இந்த உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமதாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய விடுதலை கத்திரிக்கை கட்சியுடைய முதன்மை செயலாளர் திரு பாவாணன் அவர்களே, மரியாதைக்குரிய சிபிஎம்எல் கட்சியுடைய மாநில செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே, மரியாதைக்குரிய திராவிட கழகத்துடைய மாநில தலைவர் சிவ வீரமணி அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் காந்திராஜ் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, இந்த கருத்தாங்கத்துக்கு வந்திருக்கின்ற அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் மத்திய இணையமைச்சராக இருந்தும் மற்றும் 5 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ற முறையில நிர்வாகத்தை நடத்திய அனுபவத்தின் அடிப்படையில ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரைகிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சட்டமன்றமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமையை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாத நிலையை கடந்த 5 ஆண்டு காலமாக மத்தியிலே உள்ள அரசின் மூலமாக நியமனம் செய்யப்பட்ட மரியாதைக்குரிய கிரண் பேடி அம்மையார் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து மாநில வளர்ச்சிக்கு அவர் எந்த அளவில் குந்தகம் விளைவித்திருக்கிறார் என்பதை பல காலகட்டங்களிலே நானும் அரசியல் கட்சி தலைவர்களும் புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் நாங்கள் அதை பகிர்ந்திருக்கிறோம். ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில் நிர்வாகத்தை முடக்குகின்ற ஒரு நிலை வந்தபொழுது நீதிமன்றம் சென்றது. நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பானது மிக தெளிவாக நிர்வாகம் நடத்துவதற்கும் நிதியை கையாளுவதற்கும் அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளை நியமனம் செய்வதற்கும் முழு அதிகாரம் மாநில சட்டமன்றத்திற்கு உண்டு, புதுச்சேரி மாநிலத்திற்கு உண்டு என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து கிரண்பேடி அம்மையார் அவர்கள் 2 மாண்புமிகு நீதி அரசர்கள் உள்ள அந்த அமைப்பிலே மேல்முறையீடு செய்தார். அந்த மேல்முறையீட்டில் கூட 3 முக்கியமான முடிவுகள். 1, துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய பரிந்துரையின்படிதான் செயல்பட வேண்டும். 2,
நிதியால் கொடுக்க வேண்டும் என்று கிரண்பேடி அம்மையார் அவர்கள்
அமைச்சரவைக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி டெல்லிக்கு அந்த கோப்பை அனுப்பினார். மத்திய அரசும் பணமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். நீதிமன்றம் சென்றோம். இப்போது மேல்முறையீட்டு அந்த மனு நானே தாக்கல் செய்த அந்த மனு இப்போது மேல்முறையீட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது எந்த அளவுக்கு நிர்வாகத்தில் தடை ஏற்பட்டிருக்கிறது, இது ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, மாநில தேர்தல் ஆணையம் ஆணைய நியமனம் ஒரு நாள் ஒரு உத்தரவு போடப்படுகிறது. பஞ்சாயத்து நகராட்சி தேர்தல் நடத்துவதற்கு ஆணையரை நியமிக்கிறோம், அதற்கான விளம்பரம் பத்திரிகைகள் வந்தது. யாருக்கும் தெரியாது, கோபி அறிவிக்க வரவில்லை, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் செல்லவில்லை. அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் ஒருவரை நியமித்தோம். அவர் தொகுதி வரையறை செய்தார், அனைவரும் அழைத்து பேசினார், அதிகாரிகள் நியமித்தார். அதற்கிடையே கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அந்த கோப்பை டெல்லிக்கு அனுப்பி அந்த உத்தரவை மத்திய அரசு ரத்து செய்தார். அதற்கு பிறகு ஒருவரை நியமித்தார்கள், அவர்களாக நியமித்தார்கள். நியமித்தவர் யார்? ஒரு காற்று இலாக்காவுடைய அதிகாரி. தேர்தல் விதிமுறைப்படி குறிப்பாக அந்த பணிக்கு ஃபாரஸ்ட் ஆபீசரை நியமிக்கக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் வீடு நியமித்தார்கள். இப்பொழுது அது மேல்முறையீடு இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில். குறிப்பாக இப்பொழுது உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக ஆக்கினார்கள். அந்த மாநிலத்தை அந்த இடத்தை யூனியன் பிரதேசத்தில் அதை 15வது நிதி கமிஷனில் சேர்த்திருந்தார். இதை உதாரணம் காட்டி முதலமைச்சர் மாநாட்டில் பாரத பிரதமரிடம் நான் பேசினேன். புதிதாக உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு 15வது நிதி கமிஷன் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஏன் புதுச்சேரி மாநிலத்தில் டெல்லியை புறக்கணிக்கிறது என்று கேட்டேன். அதுக்கு பிரதமர் பதில் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, நான் நேரடியாக மத்திய நிதி கமிஷனுடைய தலைவரை சந்தித்து 3 முறை சந்தித்து புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அவருக்கு அரசு எடுக்க வேண்டிய முடிவு, நான் அதை பற்றி என்னுடைய கருத்தை கோர முடியாது என்று கூறினார். அதுல ஒரு அவர் நியமிக்கும் போது ஒரு ஷரத்து இருக்கிறது, அதில் தேவைப்பட்டால் சில மாநிலங்களை சேர்ப்பதற்கு அதிகாரம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு வருவாய் இரண்டில் இருந்தால் முக்கியமான வருவாய் வருகிறது. ஒன்று வணிக வரித்துறையிலிருந்து வருகிறது, இன்னொரு கலாத்துறை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த சமயத்தில் வருவாய் 6000 கோடியாக இருந்தது. இப்பொழுது அது 9000 கோடியாக பட்ஜெட்டில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அது நம்முடைய வருவாய், மத்திய அரசுடைய வாங்குகின்ற நிதி, கடன், வெளி மார்க்கெட்டில் வாங்குகிற கடன், மானியம், இவையெல்லாம் சேர்த்து 9000 கோடி ரூபாய். அதில் அதை குறிப்பாக இந்த அவங்க கொடுத்த அறிக்கையில் விளக்கமாக கூறப்பட்டு நான் செல்ல விரும்பவில்லை. அப்படி இருந்தாலும் கூட நிதிகளை சிறப்பான முறையில் கையாண்டதன் காரணமாக நம்முடைய மாநிலத்துடைய வளர்ச்சி இன்று 10.2%. மத்தியில் உள்ள பார்க்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசுடைய வளர்ச்சி விகிதம் -7%. புதுச்சேரி மாநிலம் 1.9%. மத்திய அரசு 9.5%. நமக்கு அவர்கள் 345 கோடி ரூபாய் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த நிதி வரவில்லை. அடுத்து 125 கோடி ரூபாய் அவர்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் என்று சொன்னார்கள். அந்த நிதியும் வரவில்லை. இப்படி நம்மை அவர்கள் புறக்கணித்த காரணத்தால் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இருந்து அந்த நிர்வாகிகளை அழைத்து ஒரு குழு அமைத்து அவருடைய அறிக்கையை பெற்றோம். அதே போல மத்திய உள்துறை அமைச்சகத்தில் உள்ள இந்த சென்டர் ஃபார் பாலிசி அண்ட் பிளானிங் என்ற அந்த துறையிலிருந்து அந்த அவருடைய அமைப்பிலிருந்து அவர்களும் அந்த குழுவை அனுப்பினார்கள்.
கடந்திருக்கும்போது மரியாதைக்குரிய விஸ்வநாதர் அவர்கள் சொன்னது போல நமக்கு குறைவாக கிடைக்க வேண்டிய தொகை 2,800 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி. அவர் நம்மிடம் இருந்து வருவாய் வருமானத்தில் சேர்த்ததுல 41% என்பது 2,700 கோடி. ஆனால் நமக்கு கிடைக்கிறது 2,710 கோடி, 73 கோடி. இந்த ஆண்டு அதை 26 கோடி இயக்கி 2,729 கோடி தான் கொடுத்திருக்கிறார். நமக்கு கிடைக்க வேண்டிய 2,800 கோடியில் இந்த நிதி நமக்கு வரவில்லை. மாநில அரசு இருந்தால் புதுச்சேரி மாநிலத்துடைய முழு வளர்ச்சியை நாம் பெற முடியும். ஏற்கனவே கட்சியுடைய கொள்கை அதில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அரசு கேட்டோம். அதற்கு காரணம் சிறப்பு மாநில அரசு என்று சொன்னால் புதுச்சேரிக்கு 90% மானியம் கிடைக்கும். அதிலே அந்த கருத்தை பதிவு செய்தார். இப்போது சொன்னாங்க மரியாதைக்குரிய இளைஞர் குப்தா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மரியாதைக்குரிய கேரளா அவர்கள் நம்முடைய நாட்டிலே பிரதமராக இருந்த பொழுது மறைந்த தலைவர் மரியாதைக்குரிய ஜானகிராமன் அவர்களை குரு வந்தார். அந்த குருவோடு நாங்கள் சென்று அவர்கள் சந்தித்தோம் மாநில அரசு சம்பந்தமாக. அப்போது இளைஞர் குப்தா அவர்கள் சொன்னது புதுச்சேரியில் மாநில அரசு வேண்டும் என்று சொன்னால் மாயை ஏற பகுதியிலே நீங்கள் விட்டுவிட வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் காங்கிரஸ் அந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்தார். இந்த சூழ்நிலையில புதுச்சேரிக்கு விழுந்தாக வர வேண்டும் என்று சொன்னால் நான் குரு மாநில அரசு பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லாமல் நான் கவுன்சிலர் மோசமான நிலையில் இருக்கிறேன். இப்போ 3 நேரங்கள் நியமித்து ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள். அந்த 3 பேர்கள் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள். பார்க்கிறோம் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாது. நான் விளக்கு பார்க்க கூற விரும்பவில்லை. நியமன உறுப்பினர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழ்க்கப்படுகிறது. இது ஜனாதிபதியே மிகப்பெரிய கேள்வி. மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். மக்கள் உரிமை பயன்படுத்திருக்கிறார். அந்த சட்டத்தில் யூனியன் பிரதேச சட்டத்தில் ஒரு சார்ந்த கூறப்பட்டிருக்கிறது. த பிரசிடென்ட் மே நாமினேட் 3% ஆஃப் புதுச்சேரியில் இருக்கிற அந்த 3 பேர் இமாச்சல பிரதேச சேர்ந்தவர்களா இருக்கலாம், ஜம்மு காஷ்மீர் சேர்ந்தவர்களா இருக்கலாம், அது வந்து யார் எந்த மாநிலம் இல்லை அது இல்லை. ஆனால் 30% உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் ஓட்டு லிஸ்ட்ல அவ்வளவு போட முடியும். இது நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு காலத்தாக சொல்றேன். ஆனா தேர்தல் கமிஷன் அவங்க வந்து அவங்க வேண்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அறிவு கொடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வருமானம் என்னன்னு சொல்லி வருமான வரி கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எந்த விதமான வரி பாக்கி இருக்குன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த வந்து மனு போடும்போது அந்த உறுப்பினராக இருக்கிறவங்க மனு போடும்போது அவங்க என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து தேர்தல் நடத்த தேர்தல் விதிமுறை கடைபிடிக்கிறார்களோ இது அவங்களும் கிடையாது. ஆனா இந்த இதெல்லாம் மீறி புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்கி இருக்கிறார்கள். இதற்கு முழுமையான காரணம் நான் மாநில அரசு பெறாததால்தான் என்பதை கூறி மாநில அரசு பெற்றால் மட்டுமே புதுச்சேரி மாநிலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள முழு அதிகாரத்தை பெற்ற மாநிலமாக இருக்க முடியும். அப்ப மக்களாட்சி என்று சொல்வது அந்த தத்துவத்தை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.